ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ரீல்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எப்படி ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணும், ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஃபோக்கஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். முதல் விஷயம், கெட் ரிட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற எல்லா விஷயங்களையுமே நீங்க ரிமூவ் பண்ணுங்க. எந்தெந்த நோட்டிபிகேஷன்ஸ் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ நோட்டிபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் நம்ம ஃபோனுக்கு தேவையே கிடையாது. எந்தெந்த ஆப்ஸ் தேவையில்லையோ அந்த ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இமெயிலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான டைம் வச்சுக்கோங்க. இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே உள்ளே போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்பெசிஃபிக் டைமில் பார்த்தா போதும். டு நாட் டிஸ்டர்ப் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை எப்போதுமே யூஸ் பண்ணிக்கிங்க. எப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ டு நாட் டிஸ்டர்பில் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப். ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு காஃபி அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கஃபைன் இன் ஸ்மால் டோசஸ், ரொம்பவும் அதிகமாக எடுத்துடக்கூடாது. ஸ்மால் டோசஸில் கரெக்டான டயத்தில் எடுக்கணும். உங்களோட மதியான நேரத்துக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்லீப்பை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். கஃபைன் காலையில் எடுக்கலாம், மைல் டோஸில் எடுக்கலாம். காஃபி இஸ் குட் டு கீப் யுவர் ஃபோக்கஸ். பொமோடோரோ டைமர், இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இந்த பொமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 25 minutes ஆஃப் டீப் ஒர்க் அண்ட் 5 minutes ஆஃப் பிரேக் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த பொமோடோரோ டைமர் ஒர்க் ஆகும். நீங்களுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பொமோடோரோ டெக்னிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சோஷியல் மீடியாவுக்குன்னு நம்ம ஒதுக்குற டைம் ரொம்ப முக்கியம். டெடிக்கேட்டட் டைமில் மட்டும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணலாம். நாள் முழுக்க யூஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக நம்மளோட ஃபோக்கஸை பாதிக்கும். என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவரோட சோஷியல் மீடியாவை லேப்டாப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார் சொல்கிறாரு. ஒரு நல்ல டெக்னிக் அது, அதை நானும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை. ஸோ டெடிக்கேட்டட் டைம் ஃபார் சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் அப்படிங்கிறது உடம்புக்கு மட்டும் கிடையாது, மைண்டுக்கும் அப்படிங்கிறத நான் கண்டினியூஸாக பேசிட்டு வரேன். உங்கள் மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க, உங்கள் பிரெயின் ஹெல்த்துக்கு எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை டெய்லி ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் பிரெயின் ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும், உங்களுடைய மெமரி அண்ட் ஃபோக்கஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல டயட்டு, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி வெண்டைக்காய் சாப்பிட்டா அறிவு வளரும் அப்படிங்கிற மாதிரி, கீரை, ஸ்பினாச்சு, ப்ராக்கலி, பெரிஸ், ப்ளூபெரிஸ், ராஸ்பெரி அப்படிங்கிற வால்நட்ஸு, நிறைய நட்ஸு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்மளோட பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூகுள் பண்ணி தேடி பார்க்கலாம், பிரெயின் ரிச் ஃபுட்ஸ் என்னென்னு கேட்டு பார்த்து அதை எடுத்து சாப்பிடுங்க. எனஃப் ஸ்லீப், எனக்கு 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக தூங்கணும். உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படுதுன்னு பார்த்து அந்த தூக்கத்தை முழுமையாக நீங்கள் தூங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உங்கள் ஃபோக்கஸையும் கான்சன்ட்ரேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெட் எனஃப் ஸ்லீப், ஏற்கனவே சொன்னது தான், டோன்ட் டூ மல்டி டாஸ்க். மல்டி டாஸ்க் அப்படிங்கிறது சரியான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரு டாஸ்க் அட் அ டைம் தான், அது எந்த டாஸ்க் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அதில் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, மெடிடேஷன் மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு, அது ஒன்றும் கிடையாது. லிவிங் இன் த ப்ரெசன்ட், கரண்ட் மொமெண்ட்டை ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ்ஸு. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இதை பற்றி நிறையா இருக்குது, மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு இருக்குது. சாப்பிடும்போது நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத மைண்ட்ஃபுல்லாக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு ஒரு புத்திஸ்ட் மாங்க் இருக்காரு, திஷ்நாத் நாக் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட வீடியோவோ ஆடியோவோ இல்லை புக்கோ வாய்ப்பு இருந்துச்சுன்னா படிங்க. அவர் இந்த மைண்ட்ஃபுல்னஸை பற்றி ரொம்ப எளிமையாக புரிகிற அளவுக்கு விளக்கக்கூடியவராக இருக்கிறேன். இந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் மினிமமோ இல்லை 5 to 10 minutes உங்களுக்கு எவ்வளோ நேரம் முடியுதோ உட்காந்து உங்களோட தாட்ஸை ஜஸ்ட்டு ஃபோக்கஸ்டாக பார்க்குறது, அதுதான் மெடிடேஷனு. காலையில் ரொம்ப அமைதியான நேரத்தில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்ச நாள் ட்ரை பண்ண அப்புறம் விட்டுட்டேன். அது நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோக்கஸ்க்கு எல்லாருமே வந்து சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிரேக்ஸ். ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோமோ சம்மந்தம் இல்லாத இன்னொரு விஷயத்து மேலே ஜஸ்ட் ஒரு பிரேக் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் இன்னும் இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ எப்போதுமே கண்டினியூஸாக ஒரு ஒர்க்கில் டீப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஷார்ட் பிரேக் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதும் ப்ராக்டிஸ் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்துட்டு அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபோக்கஸுமே அப்படி தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கான அந்த மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஃபோக்கஸும் இம்ப்ரூவ் ஆகும். ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ் கூட அவங்களோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண ஃபோக்கஸ் அப்படிங்கிறதும் வந்துடும். இன்னொன்று, ஒர்க் ஆஃப்லைன், இது வந்து டீப் ஒர்க்கில் கால் நியூ போர்ட் சொல்கிறாரு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இன்டர்நெட்டே இல்லாமல், சோஷியல் மீடியா இல்லாமல், எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் உங்களால் உட்காந்து ஒரு இடத்துல வேலை பார்க்க முடிஞ்சதுன்னா அந்த மாதிரியான ஆஃப்லைன் மோடில் போய் ஒர்க் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற முக்கியமான டாஸ்க்கு. நீங்கள் வந்து ரொம்ப டீப் ஒர்க் அப்படின்னு எதுக்கு நீங்கள் செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒர்க்கை செய்கிறதுக்கு இந்த ஆஃப்லைன் மோடில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளான டிப் தான் அது, டு டூ லிஸ்ட் எழுதுறது. உங்களுக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதுனீங்கன்னா, ரைட்டிங் திங்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேப்பர்லேயோ இல்லை மொபைல் ஆப்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும்னா, எழுதும் போது இன்றைக்கு இந்த டாஸ்க்லாம் இருக்குது, ஒரு 10 டாஸ்க் இருக்குது அப்படின்னா இந்த 10 டாஸ்கில் எது ஹார்ட், எது வந்துட்டு ரொம்ப முக்கியமான டாஸ்க் அப்படிங்கிறதும்,
எந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா அன்றைய நாள் உங்களுக்கு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அந்த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் டாஸ்க் ஃபார் த டே அப்படிங்கிறதையும் நீங்கள் குறித்து வச்சுட்டு அதுலேருந்து உங்கள் டேயை ஸ்டார்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை முடிச்சிங்கன்னா உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த டு டூ லிஸ்ட் எழுதுறதுனால உங்கள் ஃபோக்கஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மறந்துட மாட்டோம், எழுதி வைக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபோக்கஸுக்கும் மெமரிக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம். டு டூ லிஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஃபோக்கஸ் தடைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ ஒரு ஷார்ட் வாக் போயிட்டு வாங்க. குறிப்பாக நேச்சரோட இணைந்து இருக்கிற மாதிரி இடத்துக்கு போனால் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு பார்க்கோ இல்லை ஒரு கார்டனோ ட்ரீஸு க்ரீனரிஸ் மாதிரி இது இடம் இருந்துச்சுன்னா அதில் போய் ஒரு வாக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லலை, ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. அதே மாதிரி லைட் மியூசிக் கேட்கறது, இது ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது வந்து ஃபோக்கஸ்டாக வேலை பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த விதமான வாய்ஸும் இல்லாமல் சத்தமும் இல்லாத ஒரு லைட் மெலடி இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் மாதிரியான கிளாசிக்கல் மியூசிக் மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கான ஆப்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஆப்ஸை நீங்கள் தேடி பார்த்து அதுலேயுமே நீங்கள் வந்து என்ன மியூசிக் இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். மியூசிக் விச் டசன்ட் டிஸ்ட்ராக்ட் யூ, அதை நீங்கள் கேட்குறது உங்களோட ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக. நிறைய டிப்ஸ் நான் சொல்லிட்டேன், இதில் எது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியான கண்டென்ட் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு காலத்தில் சந்திக்கலாம். ஹாப்பி டே, பாய்.